என்னதான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம டெவலப்பா இருந்தாலுமே மனிதன் செய்யக்கூடிய அன்றாட வேலைகளுக்கு இப்போ எல்லா விதத்திலயும் மிஷின்ஸ் தேவைப்பட்டுதான் இருக்குது. பணம் எடுக்கணும்னா ஏடிஎம் மிஷின், ஃபேன், ஃப்ரிட்ஜ், டிவி, அந்த வரிசையில செல்போனும் இருக்குது. நிறைய பேரால ஃபேனு, ஃப்ரிட்ஜ், டிவி இது எல்லாமே இல்லாம வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சா கூட போன் இல்லாம அவங்களால வாழவே முடியாது. ஏன்னா மனிதனுக்கு இப்போ போன் அப்படின்றது ஒரு மூன்றாவது கையா மாறிடுச்சு. அப்படி எடுக்கக்கூடிய இந்த செல்போன் தான் ஒரு பெண்ணோட உயிருக்கு யமனா வந்து அமைஞ்சிருக்கு. என்ன நடந்தது அப்படின்றத இப்ப பார்க்கலாம். மொபைல் போன்ஸ் நிறைய வெடிச்சு கேள்விப்பட்டிருப்போம். பாக்கெட்ல சாதாரணமா வச்சிருந்த செல்போன் வெடிச்சு கேள்விப்பட்டிருப்போம். பேசிட்டே இருக்கும் போது வெடிச்சு மொபைல் போன் கேள்விப்பட்டிருப்போம். சார்ஜ் போட்ட மொபைல் போன் கூட வெடிச்சிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா சென்னையில இருக்கக்கூடிய காணத்தூர் அப்படின்ற ஒரு பகுதியில ஒரு பெண்மணி வந்துட்டு அவங்களுடைய மொபைல் போன்ல ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபாத்திமா. அந்த மொபைல்ல ஏற்பட்ட ஷார்ட் சர்க்கியூட்னால 46 வயதான ஃபாத்திமா தூக்கத்திலே இறந்திருக்காங்க. இந்த விஷயம் வந்து எப்போது வெளிச்சத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபாத்திமாவோட கணவர் காலையில அலாரம் வந்து அடிச்சிருக்கு. ஸோ மனைவியை வந்து காலையில எழுப்பணும் அப்படின்னு சொல்லி கணவர் ரொம்ப நேரமா மனைவியை எழுப்ப முயற்சி செஞ்சிருக்காரு. ஆனா ஃபாத்திமா தூங்கின பொசிஷன்லயே அப்படியே ரொம்ப நேரமா தூங்கின மாதிரியே இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு ஃபாத்திமாவோட கணவர் பார்க்கும்போது அவங்களுடைய காதுகள்ல இருந்து ரத்தங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்து பதறி போன ஃபாத்திமாவோட கணவர் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டினு போயிருக்காரு. அங்க பரிசோதித்த டாக்டர்கள் எல்லாருமே இவங்க இறந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய அதிர்ச்சி ஃபாத்திமாவோட கணவருக்கு அப்பதான் வந்தது. உடனே காவல்துறை வந்து இந்த கேஸ் எடுத்து நடத்த ஆரம்பிச்சாங்க. இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் போதே ஃபாத்திமாவோட கணவர் மேல போலீசார் சந்தேகப்பட்டிருக்காங்க. அவர் ஏதாவது சதி செஞ்சு ஃபாத்திமாவை கொன்னிருக்காரா அப்படின்ற கோணத்துல போலீசாருங்க யோசிக்க தொடங்கியிருக்காங்க. ஆனா உண்மையான விஷயம் கடைசியில தான் வெளியே வந்திருக்கு. அதாவது இரவு நேரத்துல அவங்க ஹெட்செட்ல பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்ல ஹெட்செட்டை பிளக் பண்ணி பாட்டு கேட்டிருக்காங்க. அந்த மொபைல்ல ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்ட காரணத்தினால அது அப்படியே அவங்களுடைய ஹெட்செட்ல இருந்து காது வழியா தாக்கி காதுகள் இருந்து போகக்கூடிய பிரெயினுக்கு போகக்கூடிய நரம்புகள் மூலமா தாக்கப்பட்டிருக்கு. காது ரெண்டும் வெடிச்சு அவங்களுடைய காதுகள்ல இருந்து ரத்தம் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் கேள்விப்படும் போதே ரொம்பவே அதிர்ச்சிகரமா தான் இருக்குது. இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல டீனேஜர்ஸ் அதிகமா ஹெட்செட் யூஸ் பண்ணி இரவு நேரங்கள்ல அப்படியே வச்சிடறாங்க. இதனால அவங்களுக்கு நடக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு தெரியாம விளையாட்டுத்தனமா இருக்கிறாங்க. தயவு செஞ்சு இரவு நேரங்கள்ல மொபைல் போன் உங்க பக்கத்துல வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. எதற்காக போனை நம்மளுடைய பக்கத்துல வச்சு தூங்க கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சப்போஸ் போனை நம்மளுடைய பக்கத்திலே வச்சு தூங்கினோம்னா அந்த சிக்னல் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ரேடியேஷன் நம்மளுடைய மூளையை தாக்கும். இதனால உயிரிழப்புக்கு ரொம்பவே அதிகமான சான்சஸ் இருக்கு. அதனால தான் நிறைய பேர் போனை பக்கத்துல வச்சு தூங்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சப்போஸ் அலாரம்காக நீங்க அதை வச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்க ஏர்பிளைன் மோட்ல போட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்க பக்கத்துல வச்சு தூங்கலாம். ஏன்னா நெட்ஒர்க் மூலியமா சிக்னல் இருந்து கிடைக்கக்கூடிய ரேடியேஷன்ஸ் தான் நம்மளுடைய மூளையை தாக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.